இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சனாதனத்தை வந்து வலியுறுத்துவதற்காகத்தான் வெளியே வந்திருக்கிறார் என்பதை அவரே வெளியே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஏனால் காலம் சில பேரை காட்டி கொடுத்து விடும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு சீமானை காலம் காட்டி கொடுக்கிறது. அவரே சொல்லுகிறார், சாதி பேரை போடுவதிலே என்ன தவறுங்கிறாரு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கிராமப்புறங்களில் வந்து இந்த கழிவுல இருந்து நாலனாவ கழுவி தின்றுவாண்டா எடுத்து தின்றுவாண்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே சாதிய மலத்திற்குள்ளே மூழ்கக்கூடியவராகத்தான் இன்றைக்கு சீமான் இருக்கிறார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று எந்த முட்டாலும் சொல்ல மாட்டான். ஆனால் இவர் மேடைதோறும் சொன்னார். இவருடைய கடந்த கால வரலாறு அதுதான். புரட்சிக்கு சேகுவாரா, பொறுக்கி திங்க ஜெயலலிதா என்பதுதான் அவருடைய கடந்த கால கோட்பாடு. சீமான் வந்து ஒரு 100% ஃப்ராடு, அரசியலிலே ஏமாற்று பேர் வரி, அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் சீமான். அதிலே எனக்கு இரண்டாவது கருத்து கிடையாது. ஆனால் அவனை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் படை இருக்கிறதே, அவர்களை அவர் ஏமாற்றுகிறார். அவர் ஏதோ மோடிக்கு எதிர்ப்பு போல ஒரு பாவனை பேசுவார். திராவிட மாடலை கோளார் என்று சொன்னால் அதை விட நீ சிறப்பான ஒன்றை சொன்னால் பரவாயில்லை. குஜராத் மாடலுக்கு வேலை செய்கிறவனுக்கு என்னடா அருகதை இருக்கிறது இந்த நாட்டிலே திராவிட மாடலை பற்றி பேசுவதற்கு? அது சாதியை பற்றி பேசுவதை அவமானம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் சாதிய பெருமைகளை பேசுவதை சீமான் கற்றுக் கொடுக்கிறார். சிவ நாடாருடைய பொண்ணு வந்து ரோகிணி நாடார். அவர் வந்து ரோகிணி நாடார் பேசுறது ஏன் பக்கத்துல நான் வந்து நாடாரம் போடுவது பொருள் எனக்கு என்ன இழிவு, அது என் குடி அடையாளம். நீ சிவ நாடார் மகள் கோடீஸ்வரியே, அவளுக்கு நாடார் என்பது பெருமையாக இருக்கலாம். ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறவனை கிராமப்புறங்களிலே சாடார் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை சிவநாடாரினுடைய மகளினுடைய வார்த்தையிலே கட்டுரையிலே இருக்கிறதா? நான் கேட்கிறேன். அம்பேத்கர் வடித்து தந்த அரசியல் சாசனத்திலே தானே விடுதலை இருக்கிறது? பெண்கள் மாறாப்பணிந்து கொள்வதற்கு கூட மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலே இருந்து பெரியார் போன்ற தலைவர்கள், திராவிட இயக்கங்கள், அம்பேத்கர் போன்ற அரசியல் சாசனத்தினுடைய வழியாகத்தான் சிவநாடார் கூட ஒரு தொழிலதிபராக ஆக முடிகிறது. அவருடைய மகள் இன்றைக்கு நான் நாடார் என்கிற பெருமையை நீ அன்றைக்கு சொல்ல முடியுமா? தோல்சிலை போராட்டத்திலே மார்பை அறுத்தவரிடத்திலே சொல்லியிருக்க முடியுமா? 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நாடார் என்று சொல்ல முடியுமா? வணக்கம். வணக்கம். முக்கியமா ஒரு 2-3 நாள் இந்த ஸ்டிங் ஆபரேஷன், மதன் ரஞ்சன் ஸ்டிங் ஆபரேஷன் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா சீமான் வந்து எல்லாவற்றையும் விட கூடுதலாக பேசும் பொருளாக இருக்கார். ஏன் அதை உங்களுக்கு கேட்குறோம்னா, நீங்கள் தொடர்ந்து நாமதன் கட்சியில் பயணித்தவர், அது குறித்து நம்ம கூடுதலாக கருத்து சொல்லக்கூடியவர். அந்த அடிப்பில் இதை அணுக வேண்டியிருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க தேர்தல் நேரங்களில் பார்த்தீங்கன்னா டம்மி வேட்பாளர் பாட்டி அதிமுகவோட பணம் வாங்கியதாக ராஜீவன் நாராயணனை ஒப்புக்கிட்டு இருக்கார். ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, விளம்பரத்திற்காக, விளம்பரம்னா அவர்கள் கட்சியோட விஷயத்தை மட்டும் கொண்டு சேர்ப்பதற்காக 12 லட்சம் ரூபா பேசி 6 லட்சம் ரூபா கொடுக்குற ஒப்புக்கொண்டதாகவும் மாதேசம் மூலமாக வெளியிருந்திருக்கிறது. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்று சொல்வார்கள் இல்லையா? சீமானுடைய ரகசிய திட்டங்கள் என்று இவ்வளவு காலமாக கருதப்பட்டு பொதுமக்களுக்கு தெரியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து சபைக்கு வந்து விட்டது என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், சீமானை பொறுத்தவரையிலே அவருடைய கட்சி தொடங்கப்பட்டது எங்கே, ரகசியமாக அந்த கட்சி தொடங்கப்பட்டது என்று பார்த்தால் ஆடிட்டர் குருமூர்த்தியிடத்தில் இருந்தால் தொடங்கப்பட்டது. அவர் தான் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி என்ற பெயரில் நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆதித்தனாரிடத்திலே வந்து அவர்களுடைய குடும்பத்திலே, சீபாதித்தனார் குடும்பத்திலே இருந்து பேசி அந்த தலைப்பை வந்து நான் தான் அந்த இதை வந்து வாங்கி தந்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் குருமூர்த்தி. அப்படி என்றால் பாரதிய ஜனதா பவனி வருவதற்கு, பாதை ஓட்டு தருவதற்கு ஒரு அடிமை கிடைத்து விட்டான் என்கிற கணக்கிலே தான் சீமான் அகப்பட்டு கொண்டார். அதிலும் குறிப்பாக என்னவென்றால், கருப்பு சட்டை போட்டு பெரியாரை ஒரு 16 ஆண்டு காலம் முழங்கிய ஒருவர் என்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள், இளைஞர்கள் இவரை நம்புகிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு ஒரு வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்று குருமூர்த்தியினுடைய ஒரு பார்ப்பன நரித்தந்திரத்திலே இருந்து பிறந்தவர் தான் சீமான். எனவே அந்த அரசியல் இயக்கத்தினுடைய தொடக்கமே வந்து மிகுந்த ஆபத்துக்குரியதாக இருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சனாதனத்தை வந்து வலியுறுத்துவதற்காகத்தான் வெளியே வந்திருக்கிறார் என்பதை அவரே வெளியே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஏன்னால் காலம் சில பேரை காட்டி கொடுத்து விடும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு சீமானை காலம் காட்டி கொடுக்கிறது. அவரே சொல்லுகிறார், சாதி பேரை போடுவதிலே என்ன தவறுங்கிறாரு. அதை விட கேவலம் என்னவென்று சொன்னால், விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய அருந்ததிய மக்களிடத்திலே போய் ஒம்பளுக்கிறார். அவர்கள் வந்து துப்புரவு தொழிலாளர்களாக ரொம்ப அடிமட்டத்திலே, விளிம்பு நிலை மனிதர்களாக இருக்கிறவர்களிடத்திலே போய் மொழி பகைமையை தூண்டி அந்த வாக்கு கேட்பதற்கு கூட அவர்கள் தெருவுக்குள்ளே போக முடியாத அளவிற்கு ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு ஆளாக இருக்கிறார் ஒரு பக்கம். அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை, நரிக்கோர் அவர்கள் பற்றி அவர் இழிவாக பேசுகிறார். இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு பாசிஸ்ட் மனப்பான்மை என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இது. குறவர்களிடத்திலே கூட வேறுபாடு காட்டுகிறார். அதாவது நரிக்குறவர்கள் வந்து நம்ம ஆட்கள் கிடையாது, குறவர்கள் தான் நம்ம ஆட்கள் அப்படின்லாம் பேசுகிறாரு என்று சொல்லுகிற போது, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கிராமப்புறங்களில் வந்து இந்த கழிவுல இருந்து நாலனாவ கழுவி தின்றுவாண்டா எடுத்து தின்றுவாண்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே சாதிய மலத்திற்குள்ளே மூழ்கக்கூடியவராகத்தான் இன்றைக்கு சீமான் இருக்கிறார். சீமானை பொறுத்த வரையிலே
சனாதனம் தான் அவருடைய கோட்பாடு. அவர் அண்ணாமலைக்கு பாதை போட்டு தருகிறார், அவ்வளவுதான். அவர்கள் பவனி வருவதில் அதாவது பல்லக்கு தூக்குபவர்களுக்கு வேண்டும் இல்லையா, பல்லக்கிலே ஒருவன் பவனி வர வேண்டும் என்று சொன்னால் அது தூக்குபவருக்கு ஆள் வேண்டும் இல்லையா. அந்த அடியார் வேலை பார்ப்பதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எல்லா மாநிலங்களிலேயுமே தலித்துக்களைத்தான் இவர்கள் அடியார் வேலை பார்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள். தமிழ்நாட்டிலே அதற்கு திருமாவளவன் தடையாக இருக்கிறார் என்கிற காரணத்தினாலே அதற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டவர் தான் சீமான். சனாதனத்திலே நான் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தியது மட்டுமல்ல, களத்திலே எதிர் நிலைப்பாட்டிலே திருமாவளவன் இருக்கிறார் என்கிற காரணத்தினாலே அந்த வேலை திட்டத்தை சீமானிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அதை அவர் கச்சிதமாக செய்கிறார். இது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர் ஓபிஎஸ்ஸிடம் பணம் வாங்கி கொண்டுதான் முழுக்க முழுக்க அரசியல் வேலை பார்த்தார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று எந்த முட்டாலும் சொல்ல மாட்டான், ஆனால் இவர் மேடைதோறும் சொன்னார். இவருடைய கடந்த கால வரலாறு அதுதான். புரட்சிக்கு சேகுவாரா, பொறுக்கி திங்க ஜெயலலிதா என்பதான் அவருடைய கடந்த கால கோட்பாடு. அவருக்கு எந்த அரசியல் கோட்பாடும் இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. அவர் சினிமாவிலே தோற்று போய் ஒரு 5.5 காலம் திரைப்பட வாய்ப்பில்லாத காலகட்டங்களிலே பெரியார் மேடைகளையும் அவர் பயன்படுத்தி கொண்டார். அதிலே அடையாளப்பட்டு கொண்டு அந்த ஆற்றலை எல்லாம் அந்த திறமை எல்லாம் கொண்டு போய் குருமூர்த்தியிடம் கொடுத்து அதை முதலீடாக மாற்றிக்கொண்டு விட்டார். அதனால் தான் அவருக்கு ஈசிஆரிலே வீடு வாங்க முடிகிறது, ஆடம்பர சொகுசு பயணம் செய்ய முடிகிறது. நீ வந்து மந்திரி வீட்டில கல்யாணம் பண்ற, நான் ஈழத்தமிழனுடைய அகதியைத்தான் திருமணம் செய்வேன் என்று சொன்னவன், ஆனால் நடைமுறையில் நீ யாராக இருக்கிறாய்? உன்னை பற்றி விஜயலட்சுமி தினசரி வீடியோ போடக்கூடிய அளவிற்கு உனக்கு தனி மனித ஒழுக்கமும் இல்லை, பொது ஒழுக்கமும் இல்லை, எந்த அரசியல் அறமும் மாண்பும் எதுவுமே இல்லை. நான் அவரை கடந்த காலத்திலே நேரடியாக பழையர் என்கிற முறையிலே நான் சொல்லுகிறேன், எனக்கு ஒன்றும் அவரோடு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் அவருடைய பாதை தவறானது, மிக மிக ஆபத்தானது. மொழி பகைமை பேசக்கூடிய மக்களை நான் என்ன கேட்கிறேன், இந்த மதுரை மண்ணிலே சௌராஷ்டிரா மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தமிழர்களுக்கு ஏதாவது துரோகம் செய்திருக்கிறார்களா? அவர்கள் வேலை செய்கிறார்கள், உழைக்கிறார்கள், வாழ்க்கை நடத்துகிறார்கள். தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு ஏதாவது தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார்களா? ஏதோ 500 காலத்திற்கு முன்னால் வந்தார்கள், அந்த வரலாறுலாம் இப்பொழுது எதிர்க்கு. அவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அவர்களில் பாதி பேருக்கு மேல் உழைக்கும் மக்களாக இருக்கிறார்கள், மீதி பேர் சராசரியான ஒரு மனித வாழ்க்கையிலே இருக்கிறார்கள். மட்டும் இல்லாமல் உட்பிரிவுகளே பார்த்தா பல பேர் தமிழை மட்டும் பேசக்கூடிய இருக்காங்களே. இல்லை, அதாவது பூர்வீகமாக தங்களை வந்து நாயக்கர்கள் என்று சொல்லிக் கொள்ளவர்கள், தெலுங்கு மொழியிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளவர்களுக்கு தெலுங்கே தெரியவில்லை. என்னுடைய நண்பர்கள் பல பேர் இருக்கிறார்கள் மதுரையிலே நாயக்கமார்கள் என்று சொல்லக்கூடிய இருக்கிறார்கள், அவர்கள் யாருக்குமே தெலுங்கு முறையாக பேச தெரியாது. உண்மையிலேயே தெலுங்கு பேச தெரிந்தவனை கொண்டு வந்து அருகிலே நிறுத்தினான், அவன் காரி துப்புகிறான், இதெல்லாம் தெலுங்கா என்று கேட்கிறான். அவனுக்கு அவன் நிலத்தை விட்டு, அவனுடைய பண்பாடை விட்டு, அவனுடைய மொழியை விட்டு அவன் நெடுந்தூரம் பயணித்து விட்டான். 30 என்பது ஒரு தலைமுறை என்பார்கள், அவன் 10 அல்ல 20 கடந்து விட்டான். 500-600 காலம் கடந்து விட்டான். எப்படி என்றைக்கோ பாபர் வந்தார், என்றைக்கோ முகலாயர்கள் படையெடுத்தார்கள் என்பதை சொல்லி எப்படி இவன் மதவாதத்தை தூண்டுகிறானோ அதைத்தான் சீமான். என்றைக்கோ ஒருவர்கள் படையெடுத்து வந்தார்கள், நாயக்கமார்கள் படையெடுத்து வந்தார்கள், விஜயநகர பேரரசு படையெடுத்து வந்தது என்கிற பழைய கதைகளை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களை மோதவிடக்கூடிய ஒரு போக்கை அவர் செய்ய முயற்சி செய்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் அவர் இன்றைக்கு அந்த இனவாதம் என்கிற கோட்பாட்டை, அந்த ஹிட்லரினுடைய கோட்பாட்டை, பால் தாக்கரே போன்றவர்கள் செய்த கோட்பாட்டை இன்ற தமிழ் மண்ணிலே விஷத்தை விதைக்க பார்க்கிறார். ஆனால் தமிழ் மண்ணிலே எச் ராஜாவால் முடியாததை, அர்ஜுன் சம்பத்தால் முடியாததை, இன்னும் அண்ணாமலை போன்றவர்களால் முடியாததை சீமான் அவரை நம்பிக்கொண்டிருக்கிற இளைஞர்களை ஏமாற்றி செய்து கொண்டிருக்கிறார். அதான் வருத்தமாக இருக்கு. சீமான் மீது நமக்கு வந்து ஒன்றும் அச்சம், எந்த விதமான ஐயமும் இல்லை. சீமான் வந்து ஒரு 100% ஃப்ராடு, அரசியலிலே ஏமாற்று பேர்வழி, அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் சீமான், அதிலே எனக்கு 2வது கருத்து கிடையாது. ஆனால் அவனை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் படை இருக்கிறதே, அவர்களை அவர் ஏமாற்றுகிறார். அவர் ஏதோ மோடிக்கு எதிர்ப்பு போல ஒரு பாவனை பேசுவார். தமிழிசை அக்காம்பாரு, பொன் ராதாகிருஷ்ணன் எங்க அண்ணம்பாரு, உறவுமுறை சொல்வார், எடப்பாடி எனக்கு சித்தப்பாம்பாரு, ஸ்டாலின் மட்டும் உனக்கு என்னடா எதிரியே? நான் கேட்கிறேன், ஸ்டாலின் உனக்கு என்ன எதிரியே? தமிழ்நாட்டிலே இன்றைக்கு வந்து பட்ஜெட் அறிவித்திருக்கிறார்கள், பாரம்பரிய விதை நெல்லை பாதுகாக்க வேண்டும் என்று வாழ்நாள் முழுக்க போராடிய ஜெயராமன் என்கிறவன் பெயரிலே இன்றைக்கு நெல்லை வந்து பாதுகாக்க வேண்டும் என்று 200 ஏக்கர் 50 லட்சத்தை கொடுத்து அந்த பாரம்பரிய விதை நெல்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடாது என்பதை பாதுகாக்க வேண்டும் என்று பட்ஜெட்டிலே அறிவிக்கிறார்கள். நம்மாழ்வாரின் பேரிலே நீ வசூல் செய்து சாப்பிட பார்க்கிறாய், அவர்கள் நம்மாழ்வாரின் பேரிலே தமிழ்நாடு அரசு விருது கொடுக்கிறது, சிறந்த விவசாயிகளை தேர்வு செய்து 500,000 ரூபாய் விருது கொடுப்பேன் என்று அறிவிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. திராவிட மாடலை கோளார் என்று சொன்னால் அதை விட நீ சிறப்பான ஒன்றை சொன்னால் பரவாயில்லை, குஜராத் மாடலுக்கு வேலை செய்கிறவனுக்கு என்னடா அருகதை இருக்கிறது இந்த நாட்டிலே திராவிட மாடலை பற்றி பேசுவதற்கு? திராவிட மாடல் என்ன துரோகம் செய்தது?
அது சாதியை பற்றி பேசுவதை அவமானம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் சாதிய பெருமைகளை பேசுவதை சீமான் கற்றுக் கொடுக்கிறார். சிவ நாடாருடைய பொண்ணு வந்து ரோகிணி நாடார், அவர் வந்து ரோகிணி நாடார் பேசுறது என் பக்கத்தில் நான் வந்து நாடாரம் போடுவது பொண்ணு எனக்கு என்ன இழிவு, அது என் குடி அடையாளம் அப்படின்னு பெருமையாக மிகப்பெரிய கட்டுரை இருக்கா. எவ்வளோ முக்கியமாக கட்டுறியுமா, அதனால் பேருக்கு பக்கத்தில் வந்து சாதி பேர் போடுறது ஒரு இழிவு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருக்கார். எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது கொள்கை கோட்பாடு எவனுக்கு இல்லையோ அவன் தான் சாதி மதங்களை தூண்டி வந்து அரசியல் செய்வான். அண்ணாதுரை தன்னுடைய சாதியை சொல்லி இந்த நாட்டிலே ஓட்டு கேட்கவில்லை. அவர் எங்கே என்றைக்காவது சொல்லியிருக்கிறாரா, நான் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்தவன் அதனால் வந்து என்னை வந்து முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்கிறாரா, அவர் சாதியை சொல்லி பேசியிருக்கிறாரான்னு கேட்டால் அவருக்கு ஒரு தத்துவம் இருந்தது, அவருக்கு ஒரு திராவிட சிந்தனை இருந்தது, ஒரு சமத்துவ கோட்பாடு இருந்தது, ஒரு சுயமரியாதை இருந்தது, ஒரு சமூக நீதி இருந்தது. அதனால் சாதி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் ஐந்து முறை முதலமைச்சராக அவரால் இருக்க முடிந்தது என்று சொன்னால் அவர் சாதியை வலியுறுத்தி அரசியல் செய்யவில்லை. சாதியற்ற சமூகத்திற்கான ஒரு சமத்துவ கோட்பாட்டை அவர் பேசிக்கொண்டே இருந்தார், சமத்துவ புறத்தை அவர் நிறுவினார், அனைத்து சாதியினரும் அச்சகர் ஆகலாம் என்கிற கோட்பாட்டை அவர் முன்னிலைப்படுத்தினார். பெரியார் கடைசியாக பேசிய பொதுக்கூட்டம் அது. அப்ப சாதியை யார் பிடித்துக் கொண்டு தொங்குகிறார்கள் என்றால் சாதியை வைத்து எவன் பிழைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த பிழைப்புவாதிகள் தான் சாதியை வந்து முன்னிலைப்படுத்துவார்கள். தந்தை பெரியார் கூட சொல்லுகிறார், சாதி என்கிற நச்சுமரம் வெட்ட வெட்ட தழைத்து கொண்டே இருக்கிறது, சாதி என்கிற நச்சுமரம் வெட்ட வெட்ட தழைத்துக் கொண்டே இருக்கிறது, கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டுத்தான் அவர் கடவுள் மறுப்பை பேசுகிறார். அப்ப கடவுள் மறுப்பு என்பதே திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை அல்ல, பெரியாரின் கோட்பாடு அல்ல, சாதிய வன்மத்தை தீர்த்து கட்டத்தான், சாதிய வன்மத்தை பாதுகாப்பதற்கு எது இருக்கிறது, அதற்கு அடிப்படையாக எது இருக்கிறது என்றால் மதம் இருக்கிறது, வேதங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு கடவுள் கோட்பாடு இருக்கிறது என்கிற காரணத்தினாலே தானே கடவுள் மறுப்பை பேசினார்கள். அப்ப கடவுள் மறுப்பு என்பதே கடவுளுக்காக அல்ல, இல்லாத கடவுளை எதற்கு நான் எதிர்க்க வேண்டும், எதற்கு நான் மறுக்க வேண்டும், பிரச்சனை அது அல்ல. சாதியின் பெயரால் என்னுடைய சமூகத்திற்கு கல்வி கிடைக்கக்கூடாது என்று கருதுகிறான், பெண்களை படிக்கக்கூடாது என்று சொல்லுகிறான், அவர்களுக்கு சொத்துரிமை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நம்ம வீடுகளில் பார்ப்போம், என்னங்க செய்யறாங்க உங்க மனைவி அப்படின்னு கேட்டா வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். பேச்சுலர் வீட்டுக்கு போனா தெரியும் வீடு எப்படி கலைந்து கிடக்கிறது என்று தெரியும். பெண்கள் தான் ஹோம் மேக்கர்ஸ் என்று சொல்வார்கள், வீட்டை உருவாக்குவது பெண்தான். அப்படிப்பட்ட பெண்களுக்கு இன்றைக்கு உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்று திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு 1000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறது. இதெல்லாம் எதனுடைய கோட்பாடு? இதெல்லாம் பெரியாரினுடைய பெண்ணுரிமை கோட்பாட்டிலே இருந்து பிறக்கிறது. அனைத்து சாதியினரும் அச்சகர் ஆகலாம் என்பது யாருடைய சிந்தனை? பெரியாரினுடைய சிந்தனை. இங்கே சமத்துவ சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எவனுமே தன்னுடைய பெயருக்கு பின்னால் சாதியின் பெயரை போட்டுக்கொள்வது என்பது கடந்த 50 ஆண்டு காலமாக இல்லை. திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பின்னால் அதை அவமானமாக ஒருத்தனும் கருதுகிறான். சாதி சங்கம் நடத்துகிறவர்கள் மட்டும்தான் அவர்கள் தங்கள் பெயர்களுக்கு பின்னால் சாதியை போட்டுக் கொள்வார்கள். அவர்களை அவமானமாக பார்க்கிற ஒரு சமூகம் தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சரியாக சொல்ல போனால் சீமான் அவர்கள் அப்பா என்று பேசுகிறார். சீமானுக்கு எத்தனை அப்பானே எனக்கு தெரியல, மணிவண்ணன் ஒரு அப்பா, பாரதி ராஜா ஒரு அப்பா, அவரை பெற்றவன் ஒரு அப்பா. உறவு முறையில சார் இல்ல, உறவு முறை என்பது தாண்டி அப்பா என்கிற சொல்லுக்கு அவர் வேற வேற, அதாவது யாரை வேண்டுமானாலும் அவர் காரியத்திற்காக அப்பா என்று சொல்லிக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்டவர். அவர் சொல்றார், உன்னுடைய அப்பான்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிய பாரதி ராஜா, அவர் தன்னுடைய படத்திலே காட்சியிலே வேதம்புதிலே 80களிலேயே அவர் படத்திலே வச்சார், தேவருங்கிறது நீ படிச்சு வாங்கின பட்டமா, நான் கரையேறிட்டேன் நீ இன்னும் கரையேறலையான்னு கேட்டாரு, ஓ அப்பா எடுத்த படத்தை வேதம்புதிலே நீ போட்டுப்பாரு, நீ இன்றும் கரையேறவில்லை, அரசியலில் நீ ஒரு நாளும் கரையேற மாட்டாய், நீ சுயேட்சைகள் கூட தான் கூட்டணி வைத்துக் கொள்வதில்லை, நீ எப்பொழுது பார்த்தாலும் நான் எந்த கட்சியோட கூட்டணி வைப்பில்லை, உனக்குத்தான் அரசியல் நோக்கமே இல்லையே, பொறுக்கி திங்கிறது என்ன உன்னுடைய நோக்கம், அதனால் நீ கூட்டணி வைத்துக் கொள்வதில்லை. நான் என்ன கேட்கிறேன், இடதுசாரிகள் போன்ற முற்போக்கு சக்திகள் இருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற சாதிய ஒழிப்பு போராளிகள் இருக்கிறார்கள், இன்னும் சொல்ல போனால் வேல்முருகன் போன்றவர்கள் இருக்கிறார், எத்தனையோ அரசியல் கட்சிகளோடு நீ கூட்டணி வைக்கலாம், நீ போராட்ட களத்திற்கு கூட அவர்களோடு வருவதில்லை. ஏனென்றால் நீ பொறுக்கி தின்ன வேண்டும், குருமூர்த்தியினுடைய ஆசை பெற்றவன் நீ என்கிற காரணத்தினாலே சனாதன எதிர்ப்பு பேசுகிற திருமாவளவனோடு உன்னால் நெருங்க முடியவில்லை, உனக்கு பகையெல்லாம் கற்பனை பகை, தெலுங்கு பேசுகிறவர்கள் தான் எனக்கு பகை என்கிறாய். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிலே தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்த தெலுங்கு மக்களை நீ காட்ட முடியுமா? அவர்களா சிங்கள படையை நடத்தி போர் செய்தார்கள், 7 தமிழர் விடுதலைக்கு எல்லாரும் தான் தமிழ்நாட்டில் போராடி இருக்கிறா. அப்படி என்றால் இந்திய நாட்டிற்கு எது பகையாக இருக்கிறது, இந்தியை திணிப்பது எது? பார்ப்பனிய மேலாண்மை, டெல்லி பேரரசு. அப்ப இந்திய ஆதிக்கத்தை நீ எதிர்ப்பதற்கு பதிலாக, இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக, சனாதனத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக, குஜராத்தி மார்வாடி பனியா கும்பலை எதிர்ப்பதற்கு பதிலாக, நீ இங்கே இருக்கக்கூடிய சௌராஷ்டிராவையும் குறவனையும் அருந்ததியனையும் பகை என்று நீ காட்டுவதன் மூலமாக உண்மையான எதிரியை நீ தப்ப விடுகிறாய் என்று சொன்னால் நீ யாருக்கு அரசியல் செய்கிறாய்?
உன்னுடைய அரசியல் என்ன? வெறும் வார்த்தை வியாபாரம், வாய்ஜாலம், மேடை பேச்சை ஒன்றை மட்டுமே வைத்துக் கொண்டு என்ன சிரிக்கிறாய்? உன்னுடைய பிழைப்பு சிரித்து போகும். உன்னுடைய அரசியல் இந்த மண்ணை விட்டு அகற்றப்படும். இதை விட தமிழ் தேசியம் பேசுகிறேன் என்கிற பெயரிலே மார்வாடிகளுக்கு ஆதரவாகவே நேரடியாகவே களத்தில் நின்ற மாப்போசியினுடைய என்ன வரலாறு இருக்கிறது? மாப்போசிக்கு இன்றைக்கு மாப்போசிக்கு சிலை வைத்தது, பதவி கொடுத்ததே திராவிட இயக்கம். இல்லை என்றால் மாப்போசியினுடைய பெயர் வரலாற்றிலே துடைத்து எறியப்பட்டிருக்கும். சீப்ப ஆதித்தனாரே தமிழ் தேசியம் பேசினார். கடைசியில் என்ன செஞ்சாரு? திராவிட இயக்கங்களிலே சரணடைந்தார். நீ இப்படி இளைஞர்களை ஏமாற்றி விட முடியுமா? தொடர்ச்சியாக நீ ஏதோ தனித்து நிற்கிறேன் என்கிற பொய்யான போர்வையிலே இந்த காளியம்மாள் மாதிரி யாரையாவது கத்த விடுறது? உன்னுடைய மேடை ஜாலங்கள் எல்லாம், உன்னுடைய நடிப்பு எல்லாம் ஒருபோதும் தமிழ் மண்ணிலே எடுபடாது. நீ சாதிய சனாதனத்திற்கான பாதையை இங்கே போட்டுத்தர பார்க்கிறாய். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் போன்ற தலைவர்களினுடைய அணி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வெகுஜனங்களால் ரசிக்கப்படுகிற இடத்திற்கு வந்திருக்கிறது. சாதி மறுப்பு என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய உயிர் மூச்சு, அதுதான் திராவிட மாடல். நீ சொல்வது குஜராத் மாடல். நீ குஜராத் மாடலை கொண்டு வந்து தமிழ் தேசியத்தினுடைய முகமூடியின் பெயரால் இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த மண்ணிலே பெரியார் தத்துவம் தான் விதைக்க முடியுமே தவிர மற்ற தத்துவங்கள் எல்லாம் புதைக்கப்படும். சீமான் அரசியல் பிழைப்புவாதத்தினுடைய ஒரு இழிவான கோட்பாட்டை இந்த மண்ணிலே நிறுவ பார்க்கிறார். அவர் தமிழ் மண்ணிலே ஒரு இனவெறியை பரப்ப பார்க்கிறார். இன்னும் சரியாக சொல்ல போனால் பால் தாக்கரே போன்ற ஒரு இனவெறி பாசிசத்தை அவர்களே அதை கைவிட்டு விட்டார்கள். அவருடைய வாரிசுகளாக இருக்கிறவர்களே அந்த கோட்பாட்டிலிருந்து வெளியே வந்து அவர்கள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டிலே அடையாளம் காணப்பட வேண்டிய அயோக்கியத்தனத்தினுடைய உச்சமான அரசியல் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி. இதை இன்னும் சரியாக சொன்னால் தோழர் வன்னியரசின் வார்த்தைகளிலே சொல்லுகிறேன், இது நாம் தமிழர் கட்சி கூட கிடையாது, ஓம் தமிழர் கட்சி. ஆனா அவர் போற முகம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, பெரியார் எங்களை வழிகாட்டுகிறாரு, ஆனா அம்பேத்கர் ஒருபோதும் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாங்கிறாரு. இதெல்லாம் எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? கார்ல் மார்க்ஸ் இயக்கம் தொடங்கிய போது உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று தான் சொன்னானே தவிர ஜெர்மானியர்களே ஒன்று கூடுங்கள் என்று அவர் பேசவில்லை. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை உரிமைகளுக்குமான அரசியல் சாசனத்தை எழுதியவர் யார்? இன்றைக்கு தேவர் சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள், வன்னியர் சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள், இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் அனுபவிக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாட்டை நிறுவியது யார் அரசியல் சாசனத்தின் வழியாக என்று கேட்டால் அண்ணல் அம்பேத்கர். அவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர் மட்டுமல்ல, இந்தியாவிலே சாதிய சமூகத்திலே பிறந்து தொலைத்த காரணத்தினாலே ஒரு உலகத்தின் தலைசிறந்த புரட்சியாளனை ஒரு குறுகிய மனப்பான்மையிலே சேரையிலே சிறை வைத்திருக்கிறார்களே தவிர அவர் உலக சிந்தனையாளர்களின் வரிசையிலே ஒருவராக போற்றப்படக்கூடியவர் அண்ணல் அம்பேத்கர். அவரை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ யார் என்பது எங்களுக்கு அம்பலப்பட்டு விடுகிறது. அவரை ஏற்றுக்கொண்டால் நீ புரட்சிகர பாதையிலே பயணிக்கிறாய் என்று அர்த்தம். அவரை மறுக்கிறாய் என்று சொன்னால் நீ சனாதன பாதையிலே பயணிக்கிறாய். உனக்கு குருமூர்த்தி தலைவராக இருக்கும் போது அவர் எப்படி அம்பேத்கர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? அண்ணல் அம்பேத்கரினுடைய கருத்துக்களை தமிழ் நிலத்திலே பரப்புவதற்கு மொழிபெயர்ப்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டிலே 5 கோடி ரூபாயை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அந்த கருத்துக்கள் போய் சேர வேண்டும் என்று சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுப்பதற்கு 11 கோடி ரூபாயை இன்றைக்கு பட்ஜெட்டிலே அறிவித்திருக்கிறார்கள். சங்கமம் என்று சொல்லக்கூடிய கலை நிகழ்ச்சியின் வழியாக நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் சொல்லுகிறது. இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எந்த மக்களை நோக்கி பயணிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் நீ எதை நோக்கி பயணிக்கிறாய் என்று சொன்னால் ஒரு 200 ஆண்டு காலத்துக்கு முன்றைய தமிழகம் என்னவாக இருந்தது? கல்வியற்ற தமிழகமாக இருந்ததே, சாதிய சமூகமாக இருந்ததே. அந்த சாதிய சாக்கடையிலே கொண்டு போய் இந்த இளைஞர்களை தள்ளுவதற்காகத்தான் நீ சிவநாடார் மகள் கோடீஸ்வரியே. அவளுக்கு நாடார் என்பது பெருமையாக இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறவனை கிராமப்புறங்களிலே சாணார் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை சிவநாடாரினுடைய மகளினுடைய வார்த்தையிலே கட்டுரையிலே இருக்கிறதா? நான் கேட்கிறேன். அம்பேத்கர் வடித்து தந்த அரசியல் சாசனத்திலே தானே விடுதலை இருக்கிறது. இந்தியாவினுடைய விடுதலையை புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கரை புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கரை புரிந்து கொள்ளாதவனால் இந்தியாவினுடைய அடிப்படை சமூக அமைப்பே புரிந்து கொள்ள முடியாது. நாடார் சமூக பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டு, வாழ் உரிமை மறுக்கப்பட்டு, கல்வி மறுக்கப்பட்டு, பறையரை தொட்டால் தான் தீட்டு, சாணாரை பார்த்தாலே தீட்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டிலே இழிவுபடுத்தப்பட்ட சமூகமாக இருந்த அந்த சமூகத்திலே 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த தோல் சீலை போராட்டம் உனக்கு தெரியுமா? பெண்கள் மாறாப்பணிந்து கொள்வதற்கு கூட மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலே இருந்து பெரியார் போன்ற தலைவர்கள், திராவிட இயக்கங்கள், அம்பேத்கர் போன்ற அரசியல் சாசனத்தினுடைய வழியாகத்தான் சிவநாடார் கூட ஒரு தொழிலதிபராக ஆக முடிகிறது. அவருடைய மகள் இன்றைக்கு நான் நாடார் என்கிற பெருமையை நீ அன்றைக்கு சொல்ல முடியுமா? தோல்சிலை போராட்டத்திலே மார்பை அறுத்த இடத்திலே சொல்லியிருக்க முடியுமா? 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நாடார் என்று சொல்ல முடியுமா?
சாதிய ஒடுக்குமுறையிலே விடுதலையானதற்கு பின்னால் நீ சனாதனத்திற்கு பின்னால் திரும்ப பாய்கிறாய் என்று சொன்னார். இப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகளை அடையாளம் காண்பதற்கு சீமான் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. நீ புலிக்குட்டி அல்ல சீமான், நீ ஒரு பூனைக்குட்டி. இந்த பூனையை என்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழர்கள் பார்த்துக் கொள்வார்கள். பெரியார் என்கிற பேரியக்கத்தை, பெரும் சூரியனை இது போன்ற சின்ன சின்ன மெழுகுவர்த்திகளால், மின்மினி பூச்சிகளால் ஒருபோதும் வெல்ல முடியாது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது பகுத்தறிவு பாதை, சமூக நீதி பாதை, சுயமரியாதை பாதை, பொது உடைமை பாதை. அது அண்ணல் அம்பேத்கர் தான் இந்தியாவினுடைய உண்மையான தேசத்தந்தை. அந்த வழியிலே தான் இந்தியா நடக்கப் போகிறது. உன்னை போன்ற சனாதனவாதிகள் வரும் தேர்தல் காலத்திற்குள்ளேயே வீழ்த்தப்படுவார்கள். உன் தம்பிகளாலேயே நீ வீழ்த்தப்படுகிற காலம் நெருங்கிவிட்டது. உனக்கும் நான் தம்பி என்கிற பேரிலே இருந்தவன் நான் சொல்கிறேன். என்னை போல் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக நாம் தமிழரின் தம்பிகளே, நீங்கள் வெளியே வாருங்கள், விழிப்படையுங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.